ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் இப்போதைக்கு வந்து பயங்கர பிரச்சனையில் போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டாரு அந்த வீடியோ எல்லாம் வந்துட்டு ஒளிபரப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் என்ன பண்ணிருக்கு அதிரடியோ அந்த வீடியோவை நீக்கி இருக்கு இங்கனா காரணம் எதுக்காக சூப்பர் ஸ்டார் போட்ட வீடியோவே வந்துட்டு ட்விட்டர் நீக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான குழப்பத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க சோ லெட் மி எக்ஸ்பிளைன் அதாவது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு ஓரளவுக்கு முதற்கட்ட முயற்சியாக இதை எப்படி ஒடுக்குவது அப்படின்றதுக்காக ஒரு நாள் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கு நாமே மாதிரி சொல்லியிருந்தாரு அதாவது மக்களே வந்துட்டு ஊரடங்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு பட்டிருக்கு இதனால வந்துட்டு இன்னைக்கு என்ன ஆயிருக்கணும் அதாவது இருபத்தி ரெண்டு எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளவே இருக்காங்க இதுக்கு ஆதரவளிக்கும் வகையில தான் வந்துட்டு அந்த வீடியோவை நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாரு இவர் என்ன பண்ணிருக்கணும் மோடி அவர்கள் சொன்னதுக்கு நான் முழுமையா வந்துட்டு ஆதரவு அளிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு அதுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாமே வீட்டுல இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னா பரவாயில்லங்க இவர் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லிருக்கா தெரியுமா பதினாலு மணி நேரம் வந்துட்டு மக்கள் யாருமே வெளியே வரலன்னா அந்த வைரஸ் வந்துட்டு தானா அழிஞ்சிரும் அதுக்கப்புறமா வைரஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆக்சுவலா வந்துட்டு இது ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு போலியான நியூஸே சோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பதினாலு மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு அந்த வைரஸ் உயிரோடு இருக்காது அதனால செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த வைரஸ் சுத்தமா இருக்காது அப்படின்றதான் வந்துட்டு நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை சோ இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட முறையில வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் திருச்சி பேசினதுனால தான் வந்துட்டு அந்த வீடியோவை ட்விட்டர் வந்துட்டு நீக்கி இருக்கான் டூ இன்டூ டூ இன்ட்டு டூ ட்விட்டு டூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது ட்விட்டரின் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட வீடியோ சொல்லிட்டு அந்த வீடியோ கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்க நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பேஜ்ல சோ ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை வந்துட்டு ட்விட்டர் வந்துட்டு பங்கப்படுத்தி நீக்கி இருக்கிறது இதான் முதல் தடவை தான் பாத்துக்கோங்களேன் சோ இதனால வந்துட்டு சூப்பர் ஸ்டார் எல்லாமே செம்ம கடுப்பு இருந்து வந்துட்டு இருக்காங்க இது குறித்து சூப்பர் ஸ்டார் வந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல ஆனா வழக்கம் போல நம்ம ட்விட்டர் பயங்கரமா வந்து தலைவரை கலாய்க்குதை மட்டும் நிறுத்தவே இல்லங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க இருந்தாலும் எது வந்தாலும் தெரியப்படுத்தலாம்